மாமா சொல்டா. டியூட் சென்னை வந்துட்டேன் டியூட். 7:20 லேண்டிங்கு. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு வர ஒரு 8:30 ஆயிடுச்சு. சூப்பர் மாமா. எப்படா வருவே? பசங்க கால் பண்ணி உயிர் எடுக்கிறானுங்கடா. எப்போ வருவேன்ட்டு. அடடாடா, பசங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என் மேலே எவ்வளோ பாசம். நீ வேற ஏன்டா காமெடி பண்ணிட்டு? நீ வர துபாயில் இருந்தில்ல, அதான் பசங்க கால் மேலே கால் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடப்பாவீங்களா. இருங்கடா இருங்கடா, உங்களை வந்து வச்சுக்கிறேன்டா. அப்புறம் சார் எப்போ எங்களெல்லாம் பார்க்க வரீங்க? நான் ஊர்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வந்திருக்காங்களாம். அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க. நான் உங்களை ஒரு ஈவினிங் போல் வந்து பார்த்துக்கிறேன். ஆ ஓகே மச்சி, நான் பசங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீ பார்த்து வா. ஓகேடா பை. என்னடா டைம் அது, இன்னும் அவன் ஆளகணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அப்பா அம்மா இருந்து பார்த்துட்டு போக சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு. ஸோ இன்னைக்கு நைட் என்ஜாய் பண்ணிடலாம் மச்சான், கவலைப்படாது. வாங்கிட்டு வராம இருக்கணும்டா மச்சான். சரி மச்சான், எங்கே அடிக்க போகிறோம்? ஆமாம்ல, எங்கே போகிறது மச்சான்? அவங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, பேசாம அங்கே ட்ரை பண்ணலாமே. அப்புறம் என்ன, ஏன் போகலாம்? பார்க்கலாம், வாங்கடா போகலாம் வாங்க. என்னது அது? என்னடா அங்கே? அதுவா? அதுதான் ஏரியாவில் கொடும்பாவி பொம்மைன்னு சொல்லுவாங்க மச்சான். ஏரியாவில் ஏதாச்சும் புது வீடு கட்டினாங்கன்னு வையேன், அங்கே கவுச்சு எதுவும் புழங்க மாட்டாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சரக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க. இதான் நம்ம ஏரியா சாஸ்திர சமுதாயம்னு சொல்லுவாங்க. ஆமாம் மச்சான், அவன் சொல்கிறது கரெக்டு தான். நானும் ஒரு ஃபங்க்ஷனில் மாடியில் சரக்கு அடிக்கும் போது என்ன ஆச்சு தெரியுமா? ஊத்து ஊத்து ஊத்து. எல்லாம் நமக்கு தான், ஃபங்க்ஷனில் சரக்கு அடிக்கிறது ஒரு தனி சுகம் தான். என்னமா வீடு கட்டி ரொம்ப நாள் ஆச்சு போல. ஆமாம் மச்சான், கட்டி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. என்னடா துணியெல்லாம் இருக்கு? அதுவா, இங்கே தங்கி வேலை பார்க்குறவங்கள ட்ரெஸ் வேணாம். லீவு ஊருக்கு போயிருக்காங்கன்னு ஃப்ரெண்டு சொன்னான். ஓகே ஓகே. ஒரே குலுக்கமாக இருக்குல்ல? ஆமாண்டா, அதான் ஃபேன் இருக்குல்ல, ஃபேனை போடுறா. Oh,
சிப்போ ஊத்துறா. லெமன் எதுவும் இல்லையா? இல்லடா இல்லடா. என்னது இது? ஏய் லெமன்ரா, இது எப்படி இங்கே வந்து சரி? இல்லை மச்சி, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம். என்னடா ரத்தம் மாதிரி இருக்கு? ஆமாடா ரத்தம் மாதிரி இருக்கு. என்னது ரத்தமா? இட்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் மேன். லெட்ஸ் ஸ்டார்ட். டேய் சிக்கன் ஓபன் பண்ணா. ஓபன் பண்ணுடா. என்னதுரா அங்க ஒரு உருவம் தெரிஞ்சதுரா? உருவமா? என்ன கதவுறியா? புதரா உண்டுக்கேவா? மூடிட்டு குடுறா. இல்லடா சத்தியமா அங்க ஒரு உருவம் தெரிஞ்சதுரா. டேய் அவன் தான் சொல்றான்ல, ஒண்ணு இல்லடா குடிடா. இல்லடா உண்மையிலே அங்க ஒரு உருவம் தெரிஞ்சதுரா. குடிடா. தம்பிகளா போயிடு போயிடுன்னு சொல்றல்ல. வேணா இங்க இருக்காதீங்க. போயிடு. போயிடுன்னு சொல்றல்ல. என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லடா ஏதோ போன மாதிரி இருந்துச்சுடா. நீ மாடா சி வா வந்து உட்காரு. ஊத்துக்கடா சரக்கு ஊத்துற. டேய் 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 அங்க போறா அங்க போறா. அப்படியே பயந்துட்டா. உட்காருங்க உட்காருங்க. பயமுறுத்துவ Cheers.